இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் எல்லா சமூகமும் ஜாதி மதம் இனம் அத்தனைக்கும் அப்பாற்பட்டு ஒரு சமூக நீதியோடு ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்றால் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிதான் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம், பல மாநிலங்களில் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இங்க இருக்கின்றவர்களுக்கெல்லாம் தெரியும், கிறிஸ்தவ மத போதகர்கள் என்றால் எவ்வளவு கொடுமை பல மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது நடந்திருக்கின்றது. இவ்வாறு பல மாநிலங்கள் பலவிதமான இந்தவர்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் நாம் நிற்கிறோம் என்றால் அதற்கு யார் காரணம் என்றால் இந்த கிறிஸ்தவ அமைப்பு தான் அதற்கும் காரணம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதுல எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் வந்தவுடன் கேட்டேன் இந்த கல்லூரியிலே எத்தனை பேர் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் படிக்கிறார்கள் என்றேன். 60% மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு நினைவுக்கு வந்தது 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை நான் எண்ணி பார்க்கின்றேன். எல்லாத்தையும் செல்லு இருக்கும், கூகுள் இருக்கும், தட்டி பார்த்தா அது நீங்கள் தெரியணும். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் நிலை என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வட்டார மொழி ஒன்று படி, அதனோடு இணைந்து ஆங்கிலம் கற்றுக்கொள், வரலாறு மிக முக்கியம் அதை தெரிந்து கொள், பூகோளம் நம்முடைய நில அமைப்பு மிக முக்கியம் தெரிந்து கொள், கணிதம் இல்லாத பள்ளி இருக்கக்கூடாது, பாடம் இருக்கக்கூடாது, அறிவியல் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி இத்தனை பாடங்களையும் ஒரு புள்ளியை வைத்து இப்படிதான் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கல்விக்கு முதல் கண் திறந்தது மட்டுமல்ல சமூக நீதிக்கு முதல் புள்ளி வைத்ததும் எல்லோரும் கல்வி கற்கலாம் என்ற முதல் புள்ளியை 1835 மெக்காலா பிரபு தான் வைத்தார். சமூக நீதிக்கும் நல்லெண்ணத்துக்கும் இந்த நாட்டில் நாகரிகம் தோன்றுவதற்கும் பண்புகளை கற்றுக் கொடுத்ததற்கும் கடவுள் நம்பிக்கையை கற்றுக் கொடுத்ததற்கும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை ஒருபோதும் நாம் மறக்க முடியாது. பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கத்தினுடைய தொடக்க புள்ளியான நீதி கட்சி தான் அதை பெண்களுக்கு அதை பெற்றுக் கொடுத்தது, வேறு யாரும் சொல்ல முடியாது. அப்போது பெண்கள் என்றால் என்ன நிலையில் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பல பேர்களுக்கு தெரிந்திருக்கும், இல்லை என்றால் நீங்கள் கூகுளை தேடி பாருங்கள் உங்களுக்கு தெரியும். பெண்கள் பெரிய பிள்ளைகள் ஆகிவிட்டால் வீட்டை விட்டு வெளியே விட மாட்டார்கள். அந்த பிள்ளைகள் சமைத்து கொடுக்க வேண்டும், குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கின்ற இயந்திரமாக இருக்க வேண்டும், இதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும். அதற்காக பல அரசியல் கட்சிகள் குரல் கொடுத்தாலும் திராவிட இயக்கம் தான் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும், அவர்களும் கல்வி கற்க வேண்டும், கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் படிப்பதற்கு வெளியே வருவதில்லை. கலைஞர் ஒரு திட்டத்தை கனவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார், பெண்கள் 8 படித்தால் திருமண உதவி 3000 ரூபாய் தருவேன் என்றார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையா பெயரில் 10 படி 10000 ரூபாய் தருவேன் என்றார், 12 படி 25000 ரூபாய் தருவேன் என்றார், பட்டபடி 50000 ரூபாய் தருவேன் என்று தாய் தன் குழந்தைக்கு மடியில் வைத்து நோய்வாய்ப்பட்டு விட்டால் கசப்பான மருந்தை கொடுப்பதற்கு முன்னால் அழுது கொண்டே இருக்கின்ற அந்த குழந்தையின் வாயிலே தேனை தடவுவார். அது ருசித்து பார்த்து சற்று அமைதியாக்கி வாயை பிளக்கும் போது கசப்பான மருந்தை கொடுத்து குணப்படுத்துவது போது கலைஞர் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்ததின் பயன்தான் இன்று இந்தியாவில் மொத்தம் பட்டதாரி படித்த பெண்கள் 26% என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பட்டம் படித்தவர்கள் தற்போது படித்துக் கொண்டு இருக்கின்றவர்களுடைய சராசரி என்ன தெரியுமா? 71% பெண்கள் இன்று தமிழ்நாட்டில் படித்துக் கொண்டு இருக்கிறவர்கள். இதுதான் சமநிலை, இதுதான் சமத்துவம், அதுதான் இந்த நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்ற கிறிஸ்தவர்கள் வந்து கல்வி ஸ்தாபனங்கள் ஆரம்பித்ததனுடைய விளைவுதான் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.